ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன். நான் உங்கள் சபரி. உத்தரப்பிரதேசில் கோராக்பூருங்கிற ஒரு ஏரியாவில் டாக்டர் தர்வேந்திர பிரதாப் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். எல்லாமே டாக்டர் தர்வேந்திரா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நல்ல டேலண்டான சர்ஜன், எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே போய் சர்ஜன் வேலை எல்லாமே பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய காசும் வந்துச்சு. அதே நேரத்தில் இவரோட ஃபேமிலியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இவரோட ஒய்ஃபோட பேர் உஷா, இவருக்கு ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கை எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அழகான பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு பேரு ராஜேஸ்வரி. இந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆகுது. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ராஜேஸ்வரியை பார்த்தோன்னே இந்த டாக்டருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவங்க கூட ஒரு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப் வைக்கணும், பாலியல் ரீதியான தொடர்பு வைக்கணும்னு ரொம்பவே அவருக்கு தூண்டி இருக்கு. அதனாலேயே இந்த பொண்ணை டார்கெட் பண்ணி நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாள் ராஜேஸ்வரியை பார்த்து சீக்ரெட்டா ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளார கூப்பிட்டுருக்காரு. அந்த பொண்ணு ரூம்குள்ளார வந்தோன்னே, உங்க அப்பாவோட உடல்நிலை எல்லாமே நல்லா இருக்கு, ஒரு ஆபரேஷன் செஞ்சோம் அப்படின்னா உங்க அப்பா பொழைச்சிருவாரு அப்படின்னு நல்ல பாசிட்டிவ் நியூஸா சொல்றாரு. அதையும் தாண்டி அந்த பொண்ணு கிட்ட ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறார், அதாவது வலி ஆரம்பிக்கிறார். அந்த 21 வயசு பொண்ணான ராஜேஸ்வரிக்கு இந்த டாக்டர் நம்ம கிட்ட வலிகிறாரு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. நம்ம கிட்ட ஏதோ ஒரு உறவுக்கு அப்ரோச் பண்றாரு அப்படிங்கறதும் புரியுது. ஆனா இந்த ராஜேஸ்வரி அதை தடுக்கல. அந்த டாக்டர் பாக்குறதுக்கு ரொம்பவே பணக்காரர் மாதிரி இருக்காரு, அதே நேரத்துல ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட 17 வயசு மூத்தவர் இவரு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபோன் நம்பர் ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ராஜேஸ்வரி எப்பயெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ தேவைப்பட்டாலும் படாட்டியும் டாக்டருக்கு கால் பண்ணி பண்ணி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே நேரத்துல ராஜேஸ்வரியோட அப்பாவை வெறும் 3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியத டாக்டர் 3 நாள்ல இருந்து 10 நாள் ஆக்குனாரு. அதுக்கு ஒரே காரணம், 10 நாளும் ராஜேஸ்வரி இந்த ஹாஸ்பிட்டல்லே இருப்பாங்க, ராஜேஸ்வரியை பார்த்து நம்ம ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் செஞ்சிருக்காரு. ஒரு நாள் ராஜேஸ்வரிய நைட்டு நம்ம டின்னருக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ராஜேஸ்வரி ஓகே சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதே ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து தங்கி ரெண்டு பேரும் பாலியல் ரீதியான உறவு வச்சிருந்திருக்காங்க. நாளாக நாளாக இந்த சீக்ரெட்டான தொடர்பு ரொம்பவே அதிகமாச்சு. ரெண்டு பேருமே பீச்சுக்கு போறாங்க, பார்க்குக்கு போறாங்க, சினிமாக்கு போறாங்க. ஒரு லவ்வர்ஸ் என்னலாம் பண்ணுவாங்களோ எல்லா விஷயங்களும் பண்றாங்க. அதையும் தாண்டி ஃபாரின் டூர் முதல் கொண்டு போறாங்க. இந்த டாக்டர் அவரோட மனைவியான உஷா கிட்ட, எனக்கு அடிக்கடி ஃபாரின் மீட்டிங்ஸ்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா ராஜேஸ்வரி கூட ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாமே போயிட்டு வர ஆரம்பிச்சார். இந்த மாதிரி 2006 வருடம் ஆரம்பிச்ச இவங்களோட சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப் 2011 வருடம் வரைக்கும் போச்சு. அதாவது ராஜேஸ்வரி 21 வயசுல ஆரம்பிச்சு 26 வயசு வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரியே எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு வீட்டுல ஏமாத்திட்டு இருந்தாங்க. 2016 வருடம் இவங்க ரெண்டு பேருமே லீகல் ரெஜிஸ்டர் மேரேஜும் சீக்ரெட்டா பண்ணிக்கிட்டாங்க. லீகலா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தர்வேந்திரா ஒரு வீடு வாங்கி ராஜேஸ்வரிக்கு கிஃப்டா தந்திருக்காரு. டாக்டர் அவங்க ஃபேமிலிக்கு தெரியாம அடிக்கடி ராஜேஸ்வரி வந்து பார்த்திருக்காரு. இந்த வீட்டுக்கு சீக்ரெட்டா வந்து ராஜேஸ்வரி கூட உல்லாசமாவே இருந்திருக்காரு. இது ராஜேஸ்வரிக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. ஆனா ராஜேஸ்வரிக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த வீடு யாரோட பேர்ல இருக்கு? நீங்க எனக்கு கிஃப்டா தந்திருக்கீங்க, என்னோட பேர்ல இந்த வீடு எழுதி வைங்கன்னு ராஜேஸ்வரி ரொம்பவே டாக்டரை ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு டாக்டர், நம்ம ரெண்டு பேரும் லீகலா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டு இருக்கோம், யாரோட பேர்ல இருந்தா என்ன அப்படின்னு கேட்கும் போது ராஜேஸ்வரி, உங்களுக்கு குடும்பம் இருக்கு, ரெண்டு குழந்தைங்களா இருக்காங்க, எனக்கு இந்த வீடாவது இருக்கட்டுமே, ஏதாச்சும் பிரச்சனை அப்படிங்கிற சிச்சுவேஷனை எனக்கு இந்த சொத்து தானே காப்பாத்தும் அப்படின்னு கேட்டும் போது டாக்டரும், ஓகே கொஞ்சம் மாசம் போகட்டும், நான் வந்து இந்த பத்திரத்தை உன்னோட பேர்ல எழுதி வச்சிடறேன்னு ராஜேஸ்வரி கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லா போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச மாதங்களுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, டாக்டரோட ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்பயெல்லாம் ராஜேஸ்வரி அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லையோ, இமீடியட்டாக இந்த டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த சொந்தக்காரங்க எல்லாமே ராஜேஸ்வரி தான் அனுப்பிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த டாக்டரும் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டே வந்தார். இதனால ஹாஸ்பிட்டலோட கணக்கு வழக்குகள் எல்லாமே தப்பாக ஆரம்பிச்சிச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயிஸ் எல்லாமே டாக்டரோட ஒய்ஃபான உஷாக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உஷா ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கணக்கு வழக்குகள் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும் போது, இது என்ன இத்தனை பேத்துக்கு 25% டிஸ்கவுண்ட் தந்திருக்கீங்களே அப்படின்னு அந்த நர்ஸ் எல்லாத்துக்கிட்டுமே கேட்கும் போது, இது எல்லாமே ராஜேஸ்வரி அனுப்பிச்சு விட்ட ஆட்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்பதான் உஷாவுக்கு ராஜேஸ்வரி அப்படிங்கிற கேரக்டர் உள்ளார வந்ததே தெரியும். யார் ராஜேஸ்வரி அப்படின்னு கேட்கும் போது, அங்க இருக்கிறவங்க எல்லாமே இவங்க தான் டாக்டரோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது உஷா ரொம்பவே கோவப்பட்டாங்க. உடனே டாக்டர்கிட்ட போய் மொபைல் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சாங்க. மொபைல் சாட்ஸ், போட்டோஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து கண்டுபிடிச்சாங்க. உடனே உஷா கோவப்பட்டு டாக்டர்கிட்ட இந்த
ராஜேஸ்வரி எங்க இருக்கா, அவகிட்ட என்ன கான்டாக்ட் வச்சிருக்கீங்க, இந்த ராஜேஸ்வரியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேட்கும் போது டாக்டர் கடைசி வரைக்கும் ராஜேஸ்வரி எங்க இருக்கா அப்படிங்கறத சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா உஷா ரொம்ப தீவிரமா டாக்டரை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. டெய்லி டெய்லி டாக்டர் கூடவே ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிச்சாங்க, அவரோட போனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதனாலேயே அந்த டாக்டர் சீக்கிரட்டா ரொம்ப ரேரா வேற வேற போன்லாம் வாங்கி ராஜேஸ்வரியை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சார். இந்த மாதிரி ஒரு 10 நாள் பக்கம் ஆச்சு, 10 நாளா ராஜேஸ்வரியை பாக்குறதுக்கு கூட போகல. அந்த பக்கம் ராஜேஸ்வரிக்கு லாஸ்ட் ஒரு 10 நாளா டாக்டர் என்ன பாக்குறதுக்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருந்துச்சு. ஒரு நாள் ராஜேஸ்வரி போன்ல கோவப்பட்டு கேட்கும் போது அப்பதான் டாக்டர் சொல்றாரு, நம்ம ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் என்னோட வைஃப்க்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு, என்னோட வைஃப் ரொம்பவே தீவிரமா கண்காணிச்சுட்டு இருக்காங்க, இனிமேட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரட்டா மீட் பண்ணுவோம், சீக்கிரட்டா போன்ல பேசுவோம் அப்படிங்கறத டாக்டர் சொல்றாரு. இந்த மாதிரி 2011 வருடத்துல இருந்து 2016 வருடம் வரைக்கும் 5 வருஷம் பக்கம் இவங்க ஒரு சீக்கிரட்டான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க. வீட்டுக்கு தெரியாம கால் பண்றாரு, வீக்லி ஒன்ஸ் அந்த ராஜேஸ்வரியை போய் பாக்குறாரு, உஷாக்கு தெரியாம என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களும் பண்றாரு. வருடங்கள் போக 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 உஷாவோட நம்பிக்கை அதிகமாயிட்டே வருது. ஓகே, என்னோட கணவர் வந்து திருப்பி என் கூடயே வந்துட்டாரு, அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியை நிறைய டைம் மீட் பண்ண ஆரம்பிக்கிறார். எப்பயெல்லாம் மீட் பண்ணணுமோ ஏதோ ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு ராஜேஸ்வரி அந்த ஹோட்டலுக்கு வர சொல்றாரு. இவர் அவங்க கூட போய் பாலியல் ரீதியா உல்லாசமா இருக்காரு. என்னதான் இவங்க ரெண்டு பேருமே உல்லாசமா இருந்தாலும் டாக்டரால மேக்சிமம் ஒரு மாசத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் தான் ராஜேஸ்வரியை பார்க்கவே முடியுது. அதே நேரத்துல ராஜேஸ்வரியும் அவங்களோட வீட்டுல இந்த டாக்டர் பத்தி எதுவுமே சொல்லல. 10 வருஷமா இந்த டாக்டர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறதையும் லீகலா மேரேஜ் பண்ணதையும் இவங்க ரெண்டு பேருமே சீக்கிரட்டா தான் வச்சிருக்காங்க. ராஜேஸ்வரியோட வீட்டுல ராஜேஸ்வரி வெளியூருக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ராஜேஸ்வரியோட வாழ்க்கை இங்க ஒரு குடும்ப வாழ்க்கையாவே மாறி போயிடுச்சு. வெறும் 2 நாள் 3 நாள் தான் இந்த டாக்டர் நம்மளை பார்க்க வராரு, மத்த நாள்ல நம்ம என்ஜாய்மெண்டாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கு. அதனால ராஜேஸ்வரி புதுசா யாராச்சும் கிடைப்பாங்களா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல பீகார் மாநிலத்தை சேர்ந்த மணிஷ் சிங்கா அப்படின்னு ஒருத்தவரை மீட் பண்ணியிருக்காங்க. பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் கிஃப்ட் பண்ண அதே வீட்டுக்கு மணிஷ் சிங்காவை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேருமே உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மணிஷ் சிங்கா இந்த ராஜேஸ்வரியை பார்த்த வெறும் 17 நாள் கழிச்சு பிப்ரவரி மாசம் 2016 வருடம் சீக்கிரட்டா ஒரு லீகல் லவ் மேரேஜும் பண்றாங்க. இந்த மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் ராக்கி அவங்க வீட்டுல மணிஷ் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கறத தெரிவிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நாங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. ஆனா லாஸ்ட் ஒரு 10 வருஷமா இந்த டாக்டர் கூட அவங்க மேரேஜ் பண்ணதையும் ரிலேஷன்ஷிப் வச்சதையும் மனுஷிக்கிட்டையும் சொல்லவே இல்லை, அதே நேரத்துல அவங்க வீட்லயும் சொன்னதே இல்லை. ஆனா இப்பயும் ராஜேஸ்வரிக்கு திருப்பி அதே லைஃப் ஸ்டைல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா மணிஷ் அவங்களோட வீட்டுல இந்த லவ் மேரேஜை பத்தி சொல்லவே இல்லை. ராஜேஸ்வரி கிட்ட நான் நாட்கள் போக போக நம்மளோட மேரேஜ் பத்தி சொல்றேன், ஏன் அப்படின்னா எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, லவ் மேரேஜ்லாம் அக்செப்டே பண்ண மாட்டாங்க, அதனால கொஞ்ச நாட்கள் போகட்டும், அதுக்கப்புறம் நான் பீகார்ல என்னோட ஊருக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கறத ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பீகார்ல அவருக்கு வேலை இருக்கிறதுனால அவரும் மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி டுவைஸ் இந்த மாதிரிதான் ராஜேஸ்வரி வந்து பார்த்துட்டு ராஜேஸ்வரி கூட உல்லாசமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவர் பீகார் போயிட்டு இருந்தார். எப்பயெல்லாம் மணிஷ் வீட்டுக்கு வராரோ அப்பையெல்லாம் ராஜேஸ்வரி டாக்டர் கூப்பிட மாட்டாங்க. மணிஷ் எப்பயெல்லாம் வந்து ராஜேஸ்வரி பார்த்துட்டு திருப்பி பீகார் போறாரோ கரெக்டா அப்போ ராஜேஸ்வரி டாக்டர் கால் பண்ணி நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம் எல்லாத்தையுமே புக் பண்ணி டாக்டர் கூட உல்லாசமா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ராஜேஸ்வரி ரெண்டு பேர்த்தையுமே ஒரே சமயத்துல ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சடனா ஒரு நாள் டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா திருந்த ஆரம்பிக்கிறார். இது என்ன, நம்ம ரெண்டு வைஃபை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், ஒருத்தவங்க கிட்ட உண்மையா இருக்கும் இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம ரகசியமா இருக்கும், எல்லா இடத்துலயுமே பொய்யாதான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு ஒரு நாள் கால் பண்ணி நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிடலாம்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ராஜேஸ்வரிக்கு ஒரு பெரிய ஷாக்கிங், இவனை வச்சு நம்ம நிறைய கனவு கண்டிருந்தோம், இப்போ என்னன்னா அவன் பிரிஞ்சு போறேன்னு சொல்றானேன்னு கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர் த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சாங்க. உன்னோட வீடியோஸ் போட்டோஸ் நம்ம ரெண்டு பேரும் உல்லாசமா இருந்த வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீ வந்து என்னை விட்டுட்டு போற எதுவுமே எனக்கு தரல அப்படின்னா நான் கண்டிப்பா உன்னோட வைஃப் கிட்ட வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவேன்னு பயமுறுத்துறாங்க. ராஜேஸ்வரிக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த வீடை என்னோட பேர்ல எழுதுவே, அட்லீஸ்ட் இந்த வீடாவது என்னோட சொத்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போய்க்கோ, அது மட்டும் இல்லாம என்னோட லைஃப் நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வேலையும் நீ செட் பண்ணித்தா, எனக்கு மந்த்லி மந்த்லி சேலரி வர மாதிரி ஒரு வேலையும் வேணும், அதே நேரத்துல இந்த வீடான சொத்தும் வேணும்னு டாக்டரை கொஞ்சம் கொஞ்சமா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க. டாக்டருக்கு இது ஒரு பெரிய தலைவலியா போயிடுச்சு. அந்த வீட்டோட பத்திரம் டாக்டரோட வீட்டுல தான் வச்சிருந்தாங்க, அது உஷாவும் பார்த்துட்டாங்க. சோ உஷாவுக்கு டாக்டருக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு சொத்து இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். இது ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நாள் டைம் கூட நான் வேற ஒரு இடத்துல வீடு வாங்கி உன்னோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி தரேன், ஆனா அந்த வீடு உனக்கு தந்ததுக்கு அப்புறம்
உனக்கும் எனக்கும் கான்டாக்டே இருக்கக்கூடாது, நீ என்னோட லைஃப் விட்டு போயிடணும் அப்படிங்கறத ராஜேஸ்வரிட்ட சொல்றாங்க. ராஜேஸ்வரியும், நான் இது வரைக்கும் உனக்கு உண்மையா தான் இருந்தேன், ஆனா நான் உண்மையா இருந்ததுக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச பலனா அப்படிங்கறத கேட்கறாங்க. டாக்டருக்கும் வேற வழியே இல்லை. அதே நேரத்துல ராஜேஸ்வரியும் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே, மனுஷ் கூட இப்ப ஒரு சுகமும் தேவைப்படுது, அதே நேரத்துல டாக்டரோட பணமும் தேவைப்படுது. அதனாலயே டாக்டரை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நடந்துட்டு இருக்கும் போது ஜூன் 1st மனிஷ் ராஜேஸ்வரிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி நம்ம ஒரு 4 பக்கம் நேபாள் ஹில் ஸ்டேஷனுக்கு ஜாலியா இருக்கிறதுக்கு போலாம் அப்படிங்கறத சொல்றாரு. ராஜேஸ்வரியும் ஒத்துக்கிறாங்க. June 1st மனிஷும் ராஜேஸ்வரியும் நேபாள் ஹில் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கி உல்லாசமா இருக்காங்க. 4 பக்கம் அந்த ஹில் ஸ்டேஷனையும் சுத்தி பாக்குறாங்க. June 1st இருந்து 4th வரைக்கும் எல்லா டைமும் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மனிஷ்க்கு ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு அப்படிங்கறதுனால June 4th நான் நேபாள் விட்டு கிளம்புறேன், நீயும் உங்க ஊருக்கு போயிரு அப்படிங்கறத மனிஷ் சொல்றாரு. ஆனா அந்த ஹோட்டல் ரூம் June 6th வரைக்கும் புக் ஆயிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு ராஜேஸ்வரி உடனே மனிஷ்கிட்ட, நீ வேணா கிளம்பு, நான் ஒரு 2 இங்கே இருந்து ஜாலியா சுத்தி பார்த்துட்டு நான் என்னோட ஊருக்கு போயிடுறேன் அப்படிங்கறத மனிஷ்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் மனிஷும் ஒத்துக்கிட்டு உடனே June 4th பீகாருக்கு கிளம்பிட்டார். மனிஷ் கிளம்பினதுக்கு அப்புறம் ராஜேஸ்வரி டாக்டருக்கு கால் பண்றாங்க. டாக்டருக்கு கால் பண்ணி, நான் நேபாள ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்திருக்கேன், நீ வேணா இங்க ஹோட்டலுக்கு வரியா, நம்ம ரெண்டு பேருமே உல்லாசமா இருக்கலாம், நீ சொன்ன மாதிரியே நான் பணிஞ்சு போறேன், உனக்கு என்னெல்லாம் தேவையோ நான் தரேன் அப்படிங்கறத ஆசை காட்டியிருக்காங்க. உடனே இது எல்லாத்தையும் கேட்டோன்னா டாக்டர் ராஜேஸ்வரி கிட்ட, ஓகே நான் அந்த ஹோட்டல் ரூமுக்கு உன் கூட உல்லாசமா இருக்கிறதுக்கு வரேன் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாரு. ஆனா டாக்டருக்கு டோட்டலா வேற பிளான் இருந்துச்சு. அவர் லைஃப் ஃபுல்லா இவர் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சோன்னே எப்படியாச்சும் ராஜேஸ்வரிய நம்ம லைஃப் விட்டு நீக்கணும், அதுக்கு ராஜேஸ்வரிய கொன்னுதான் ஆகணும் அப்படிங்கறத ஒரு முடிவு பண்ணாரு. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பிரமோத் தீபக் அப்படிங்கிற 2 பேரை காண்டாக்ட் பண்ணாரு. 2 பேத்தையுமே ராஜேஸ்வரி தங்கியிருக்க ஹோட்டலோட ரூம் பக்கத்திலேயே இன்னொரு ரூம் எடுத்து தங்கவும் வச்சார். ராஜேஸ்வரி கூட ஹில் ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் சுத்தி பார்க்க போனாரு. சுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் போய் அங்கங்க நிக்க சொல்லியிருக்காரு. கரெக்டா ஹில் ஸ்டேஷனோட டாப் ஸ்பாட்டுக்கு ராஜேஸ்வரி கூட்டிட்டு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடியே அவர் 2 ஃப்ரெண்ட்ஸும் அங்க நின்றுருக்காங்க. அந்த டாப் ஸ்பாட்ல கொஞ்சம் விழுந்தாங்க அப்படின்னா கீழே உளுந்துருவாங்க. அந்த இடத்துல ராஜேஸ்வரி நிக்க வச்சு, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரமா போய் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் போட்டோ எடுக்கும் போது அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ராஜேஸ்வரியை நெருங்குறாங்க. ராஜேஸ்வரி போட்டோக்கு போஸ் தந்துட்டு இருக்கும் போது அவங்க 2 பேரு அப்படியே ராஜேஸ்வரியை பள்ளத்துல தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்ட விடனே 3 பேரும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க, ஹோட்டலுக்கு வராங்க. இமீடியட்டா எல்லாமே பேக்கப் பண்ணிட்டு வெக்கேட் பண்ணிடுறாங்க. வெக்கேட் பண்ணும் போது டாக்டர் ராஜேஸ்வரியோட போனும் எடுத்துக்கிறாரு. போன் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா அசாம் வராரு. அசாம் வந்துட்டு ஃபேஸ்புக்ல நான் அசாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போஸ்ட் பண்றாரு. ராஜேஸ்வரி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா ப்ரூஃப்மே ராஜேஸ்வரியோட போன் வச்சு ஃபேஸ்புக் வச்சு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ராஜேஸ்வரியோட அண்ணாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வருது. ராஜேஸ்வரிக்கு ஒரு 200 டைம் பக்கம் கால் பண்ணியும் ராஜேஸ்வரி ஒரே ஒரு மெசேஜ் தான் அனுப்பிச்சுடுறாங்க. ஐ எம் பிஸி, ஐ எம் இன் மீட்டிங் அப்படிங்கிற மெசேஜை அனுப்பிச்சிடும் போது கொஞ்சம் கொஞ்சமா ராஜேஸ்வரியோட அண்ணனுக்கு பயம் வருது. இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், மணிஷ் சிங்கா பீகார் சேர்ந்தவர் தான், என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட், அவர் மேல நான் ஒரு கம்ப்ளைண்ட் தரணும், ஏன் அப்படின்னா என்னோட தங்கச்சி மிஸ் ஆகுறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. போலீஸும் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா பீகார் போய் மணிஷ் சிங்காவை அரெஸ்ட் பண்றாங்க. மணிஷ் சிங்கா கிட்ட உன்னோட மனைவி எங்க அப்படின்னு கேட்கும் போது மணிஷ் சிங்கா எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. நாங்க 2 பேருமே நேபாள் ஹில் ஸ்டேஷன்ல தான் June 4th வரைக்கும் இருந்தோம். June 4th நான் கிளம்பி வந்துட்டேன், அதுக்கப்புறம் என்னோட வைஃப் ஒரு 2 தங்கிட்டு போறேன்னு சொன்னாங்க அப்படிங்கறத சொல்றாரு. இதை கேட்டுட்டு போலீஸ் மணிஷ் சிங்கா தான் ஒண்ணு ராஜேஸ்வரிய கொலை பண்ணிருப்பாரு, இல்ல எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருக்காரு அப்படிங்கறத முடிவு எடுக்கிறாங்க. இந்த கேஸ் போய்கிட்டே இருக்கு. சைட் பை ராஜேஸ்வரி ஊர் ஊரா சுத்தி பேஸ்புக்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ போலீஸ்க்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாவே இருக்கு. அதே நேரத்துல நேபாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு லேடியோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பாலத்துக்கிட்ட. அந்த டெட் பாடி யாரோடது அப்படிங்கறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதே நேரத்துல எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் மிஸ்ஸிங் கேஸ் மூலமே இது மேட்ச் ஆகுமான்னு பார்த்திருக்காங்க, அதுவும் மேட்ச் ஆகவே இல்ல. அடுத்த 6 பக்கமா இந்த விஷயங்கள் போய்கிட்டே இருந்திருக்கு. October 2016 வருடம் வரைக்கும் இந்த ராஜேஸ்வரி ஊர் ஊரா சுத்தி போட்டோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல மணிஷ் சிங்காவையும் அவங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நேபாள் ஹில் ஸ்டேஷன் பாலத்துல கிடைச்ச டெட் பாடியும் ராஜேஸ்வரியும் ஒரே ஆள் தான் அப்படிங்கறது போலீஸ்க்கு தெரிய வருது. உடனே ராஜேஸ்வரியோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. ராஜேஸ்வரியோட போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும் போது மணிஷ் சிங்கா June 4th ராஜேஸ்வரியை விட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமும் ராஜேஸ்வரி கால் பண்ணி பேசியிருக்காங்க. சோ
மணிஷ் சிங்க ராஜேஸ்வரியை கொலை பண்ணல அப்படிங்கறது தெரியுது. சோ அடுத்ததா மணிஷ் சிங் அவ தவிர வேற ஏதாச்சும் கான்டாக்ட்ஸ் அதிகமா ராஜேஸ்வரி பேசியிருக்காங்களான்னு பார்க்கும் போது டாக்டரோட போன் நம்பர் தான் கிடைக்குது. இமீடியட்டா டாக்டர் எங்க அப்படிங்கறத பார்த்து டாக்டர் அரெஸ்ட் பண்றாங்க. டாக்டர் அரெஸ்ட் பண்ணோன்னு அவர் கையில இருந்த ராஜேஸ்வரியோட மொபைல் கண்டுபிடிக்கிறாங்க. அவரை விசாரிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பிரமோத் தீபக் வச்சுதான் நான் ராஜேஸ்வரியை கொன்னுட்டேன் அப்படிங்கறத அவர் போலீஸ் டீம் ஒத்துக்கிட்டாரு. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ராஜேஸ்வரிட்டு என்ன கனெக்ஷன் அப்படிங்கறத மணிஷ் சிங்காவையும் வச்சு கேட்கறாங்க, டாக்டரும் வச்சு கேட்கறாங்க. ரெண்டு பேருமே ராஜேஸ்வரியோட ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் மீட் பண்றாங்க. மணிஷ் சிங்காவுக்கு நான் நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ராஜேஸ்வரிக்கு ஆல்ரெடி ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறதும் தெரியாது. அதே நேரத்துல டாக்டருக்கு நான் கல்யாணம் பண்ணி 10 வருஷமா இந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்திருக்கேன், அவங்களுக்கு மணிஷ் சிங்கான்னு ஒரு தொடர்பு இருக்கா அப்படிங்கறதும் தெரியாது. இதுதான் ஒரு 21 வயசு பொண்ணு அழகான பொண்ணான ராஜேஸ்வரிக்கு நடந்த கொடூரமான விஷயம். இந்த மரணத்துக்கு ராஜேஸ்வரிய கூட காரணம் அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா ராஜேஸ்வரி 10 வருஷமா டாக்டர் கூட சீக்கிரட்டா வாழ்ந்ததுக்கு அப்புறமும் மணிஷ் சிங்கா அப்படின்னு புதுசா ஒரு நபரை தேடி போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த டாக்டர் மேலயும் ஏகப்பட்ட தப்புகள் இருக்கு. ஒரு ஃபேமிலியை வச்சுக்கிட்டு புதுசா ஒரு பொண்ணுகிட்ட போனது அவரோட தப்பு. அதே நேரத்துல ஒரு டாக்டர் நம்ம கிட்ட வராரு, அவருக்கு 17 வயசு மூத்தவரு, அவருக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த 21 வயசு பொண்ணு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது ஒரு மிகப்பெரிய தப்பு. நம்ம எல்லா கதையிலுமே பாக்குற மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கோ அந்த எல்லா தப்பான ரிலேஷன்ஷிப்பும் ஒரு கிரைம்ல தான் முடியுது. இந்த ஒரு கிரைம்ல ராஜேஸ்வரி அப்படிங்கிற பொண்ணோட உயிர் தான் போயிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் உங்களோட குடும்பத்துக்கு உண்மையா இருங்க. உங்களோட குடும்பத்துக்கு உண்மையாக இருந்தா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த காமம் அப்படிங்கிற ஒரு சாக்கடைக்காக மற்ற பெண்களுக்கிட்ட போறதும் மற்ற ஆண்களுக்கு கிட்ட போறதும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கடதையில நடந்த மாதிரி உங்களோட லைஃபும் முடியறது ஒரு உறுதியான விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பாய் பாய்.